சென்னை கிழக்கு மாவட்ட திமுக மகளிருடன் கனிமொழி கருணாநிதி சிறப்புரை. தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சிக் குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி மத சார்பற்ற இந்தியா கூட்டணியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்தும் அவரை வெற்றி பெறச் செய்யும் வகையில் தேர்தல் பணிகள் குறித்து சென்னை கிழக்கு மாவட்ட மகளிருடன் ஆலோசனைக் கூட்டம் புரசைவாக்கம் YMCA திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தயாநிதி மாறன் அவர்களை வெற்றி பெறச் செய்யும் வண்ணமாக மகளிர் அணியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் தமிழக முதல்வரின் சாதனைகளை மக்களிடையே எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று சிறப்புரை நிகழ்த்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மேயர் பிரியா ராஜன் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள், மாவட்ட, பகுதி, வட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 44 MPs, BJP MPs, பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் என்று அவங்க மேல வழக்கு இருக்கு. அவங்க தான் இன்னைக்கு சிட்டிங் MPs BJP-ல. பிரிஜ்பூஷன் சிங்கை பற்றி அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அவர்களிடம் தவறாக நடந்து கொண்ட ஒரு MP, அவரை என்ன கேள்வி கேட்கல, போராடிய பெண்கள் மீதுதான் வன்முறை ஏவப்பட்டது. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. பெண்கள் மீது ஒரு பாலியல் வன்முறை நடந்தார். இவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அவன் என்ன ஓலை கொடுத்தி இருந்தா, ஏன் கையில செல்போன் வச்சிருந்தா, ஏன் வெளியில போனா? இதைத்தான் BJP மறுபடியும் 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 நம்மை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறது. பெண்களை ரொம்ப படிக்க வைக்க கூடாதுன்னு அவர்களுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள். குற்றம் அங்கே எந்த பெண் காயப்படுத்தப்படுகிறாரோ, யார் வன்முறைக்கு ஆளாகிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சாட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அவர்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால பெண்களுக்கு இந்த நாட்டிலே, இவர்கள் ஆட்சியிலே எந்த பாதுகாப்பும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூரிலே இருந்து கொண்டிருக்கிறது 1 வருஷத்துக்கு மேல. அப்ப BJP மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மார்கள், தன்னுடைய மகன், மகள், கணவன், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளியே போய்விட்டு வரும்பொழுது வருவார்களா இல்லையா என்ற அந்த பதட்டத்தோடையே காத்திருக்க வேண்டும். நீங்கள் வெளியிலே போவதா இல்லையா என்று நடுக்கிக் கொண்டே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க போறீங்க, அது தெரியும் எனக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து இந்திய கூட்டணி அங்கே டெல்லியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு வாக்களித்தவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன். உங்களையெல்லாம் சந்தித்தது மற்ற மகிழ்ச்சி. இத்தனை மகிழ்ச்சியான மகன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இதைவிட பெரிய ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியை, மகளிர் வெற்றி விழா நிகழ்ச்சி நம்முடைய அமைச்சர் அவர்கள் நடத்துவார்கள். அப்ப இன்னும் நிறைய டான்ஸ் போட்டு இன்னும் மகிழ்ச்சியோடு அந்த கொண்டாடத்திலே ஈடுபடுவோம். நன்றி, வணக்கம்.